காஷ்மீர் இப்போ என்னன்னா ஒரு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு தேவையான ஒரு மாநாடு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இங்கே வந்து ஒரு அரசியல் பின்னாடி இருக்கு. என்னன்னா ஒரு ஆளும் அரசினுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய மாநாடுகள்லாம் நடத்துனாங்க. ஆனால் அந்த மாநாட்டுக்கெல்லாம் எந்த கட்சிக்கும் மற்ற கட்சிகள் நான் சொல்லி எதிர்கட்சிகள் யாருக்கும் அழைப்பெல்லாம் கொடுக்கல. கூட்டணி கட்சிகள் போனாங்க, முதலமைச்சரே போனார், கலந்து கொண்டார், அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு அவர் ரொம்ப வெளிப்படையாகவே அதிமுகவும் வரணும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, இந்த அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இது வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து இப்போ அரசியலில் அனுபவம் மிக்க ஒருத்தர் தான். அதன் அடிப்படையில் ஆவடிக்குமார் அண்ணன் அவர்கள் சொன்ன கருத்தையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். இது ரெண்டு பக்கமாகவுமே சிந்திக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும். இருந்த போதிலும் தொடர்ச்சியாக அவருடைய நட்பு அப்படிங்கிறது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களோட இணக்கமாகனா அந்த மரியாதையும் மதிப்பும் மிக்க ஒரு நட்பை அவர் வந்து தொடர்ச்சியாக மேற்கொண்டுட்டு தான் வந்தார். இப்போ அது என்னவாக மாறுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இதற்கு முன்னதாகவே வந்து பாஜக பற்றி கருத்து சொல்லும் போது கவனமாயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நட்பு ரீதியாக ஒரு ஒரு கருத்தை முன் வச்சார் திருமா அண்ணன் அவர்கள் சொன்னார். இப்ப அதற்கு அடுத்தாற் போல இது இந்த முடிவு இந்த அதிமுகவை அழைக்க வேண்டும். பாஜக கூட்டணியிலிருந்து வெளியில வரும்பொழுது வரவேற்றிருந்தாரு. ஆமா, அதை வரவேற்றிருந்தாரு, அதை வரவேற்றிருந்தாரு. நீங்க சிந்திச்சு, அதாவது இதை யோசிங்கிறதையும் அவர் இன்டிமேஷன் கொடுத்திருந்தாரு. இது மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. இப்ப அழைப்பு விடுத்திருக்கிற இடம் என்னன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது வெளிப்படையாக இவருக்கு தெரிஞ்சிட்டு, அந்த உறவு வெளிப்படையாக தெரிந்த பிறகு, ஏன்னா இவர்கள் மேல கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறவங்கள மதிக்கிறதே இல்லை திமுக. அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மாதிரியும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மாதிரியும் தான் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆளுநர் தேநீர் விருந்தில் போய் கலந்துக்கிறதா இருக்கட்டும், நாணய வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங் அவர்களை ஒரு ஃபோன் போட்டாலே வந்துருவார் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க இணக்கமாக இருக்கிறார்கள் என்பது. ஏன்னா இவரை தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் தொடர்ச்சியாக பாஜக பேராபத்து பாஜக பேராபத்துன்னு எல்லா இடத்துலையும் பேசி கொண்டிருக்கும் போது இவர்கள் இப்படி உறவாடுவது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சுட்டு. ஏன்னா உங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஸ்டண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது அரசியலில் இவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதிமுக மிக தெளிவாக ஒரு விஷயத்தில் இருக்காங்க. கூட்டணி அப்படிங்கிறத தானாக போய் நம்ம கூப்பிட வேண்டாம், கொள்கையில் உறுதியாக இருப்போம். அதாவது பாஜகவை பற்றி ஒரு கேள்வி பத்திரிகையாளர் கேட்கும் பொழுது எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், அரைத்த மாவே அரைக்க வேணாங்கன்னு சொன்னார். அந்த பதில் எப்படி இருந்துச்சுன்னா எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாமல் தெல்ல தெளிவாக இருக்கும்போது நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அந்த பதில் சொல்லும் அன்றைய பொழுது தான் இங்கே இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கும் அழைப்பு. அப்போ அவர் ஒரு இடத்துல தெளிவு பெறாரு. அதிமுக ஒரு தெளிவான ஒரு போக்குல மக்களுக்கான போக்குல போய்கிட்டு இருக்காங்க, அவங்க குழப்பம் இல்லாம இருக்காங்க. ஆனால் திமுக ஒரு குழப்பத்தோட தான் இருக்காங்க, அவங்க பாஜகவை நோக்கி நகர தொடங்கிட்டாங்கிற ஒரு ஒரு எண்ணம். இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில ஏன் நீங்க வந்து இருக்கீங்க, இன்னமும் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்கிட்ட வைக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில நாங்கள்லாம் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாணய வெளியீட்டு விழால நடந்த அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகுதான் இப்படியான ஒரு முடிவை நோக்கி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் நகர ஆரம்பிச்சிட்டாங்களோ? கண்டிப்பாக, தொடர்ச்சியாகவே இன்றைக்கு கூட செல்வ பிறந்தகை அவர்கள் காவல் நாங்கன்னு அனாதையா, எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்க மாட்டீங்களா, இமானுவேல் அவர்களுக்கு நினைவு சஞ்சலி செலுத்தும் போது. அப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையாக காவல்துறையை பேசுற அளவுக்கு வெளியில வந்துட்டாங்க. பல இடங்கள்ல துணிச்சலாக ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த கூட்டணி அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் நடுக்கம் கண்டுட்டு அவ்வளவுதான். அந்த அங்க ஒரு விரிசல் ஆரம்பிச்சுட்டு. எதனால அது, என்ன காரணம்? பல காரணங்கள். அதிகார மமதை முதல் காரணம், திமுகவினுடைய அதிகார மமதை, அதுதான் முதல் காரணம். நீங்க கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு மரியாதையோ மதிப்பையோ கொடுக்கறது இல்ல. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அவர்களால் அதை பொறுத்து கொள்ள முடியும், அதற்கு மேல அவங்க பொறுத்து கொள்ள மாட்டாங்க. அப்படி பொறுத்துட்டு இருக்கவங்க மிகப்பெரிய சுயநலவாதிகளாகத்தான் கருதப்படுவாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்காக நீங்க நடந்துக்கணும் அப்படின்னு இருந்தா உண்மையாகவே அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்துட்டு இந்த மாநாடு அறிவிக்கணும். நான் அதை தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த மத ஆலைகள்ல பெரும் முதலைகளாக இருக்கக்கூடியவர்களே அங்கதான் திமுகவில தான் இருக்காங்கும் போது, அப்படி இருக்கும் போது இந்த மாநாடு யாரை எதிர்த்து யாரை நோக்கி யாருக்காக திருமாவர்கள் எடுத்து நடத்துறாங்க? அப்ப அது அதை வந்து வெளிப்படையாக சொல்லிடணும் மக்கள்கிட்ட. எனக்கு இது பிடிக்கல இதனால பண்றேங்கிறது பூசி மொழிகை சொல்லாம, தேர்தல் அறிக்கையில இருக்கு இது இல்லை அப்படின்லாம் சொல்லாம துணிச்சலாகவே மக்களுக்காக முத வெளியில வாங்க.
அதன் பிறகு நீங்க கூட்டணி குறித்து யோசிக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நீங்க உண்மையாகவே அரசியல மக்களுக்காக செஞ்சீங்கன்னா இதை தான் செஞ்சிருக்கணும். அப்புறம் திமுக பேச்சு அடிபட ஆரம்பிச்சிரு. கே என் நேரு அவர்கள் கூட 3ஆம் தேதி ஒரு மேடையில பேசும்போது இதே கூட்டணி தொடர்ந்து செல்லும் சட்டமன்ற தேர்தலுக்குன்னு எனக்கு தோணலங்கிற மாதிரியான ஒரு பேச்சையும் அவர் முன்வைக்கிறார். இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? இவரு கே நேரு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ரகுபதி பேசின போது நாங்க தனியா கூட சந்திப்போம் அப்படின்லாம் பேசினாங்க. இன்னும் நிறைய அமைச்சர்கள் வந்து தொடர்ந்து இதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது எங்க வரக்கூடிய 2026 நமக்கு சீட்டெல்லாம் கம்மி பண்ணி நம்மளுடைய பிடியை இன்னும் இருக்குவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் கூட்டணி கட்சிகளை தொற்றி கொண்டதோ? இல்லை, சீட்டை குறைப்பாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும், அது இருக்கும், அது நிச்சயமாக இருக்கும். அதையும் தாண்டி இதே நிலையில நாம இங்கேயே இருக்கணும், நமக்கு மதிப்பளிக்க கூடிய இடமாக அதிமுக இருக்குல்லங்கிற ஒரு எண்ணமும் இருக்குல்ல. சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்திக்கிட்டு நாம அங்க இருக்கணும்னு இல்ல. ஏன்னா நான் அதைதான் தொடர்ச்சியாக சொல்றேன், 4 ஆண்டு கால ஆட்சியிலிருந்தே திரும்ப எடப்பாடி அண்ணன் அவர்களுடைய ஆட்சியை வந்து பெரும் குற்றப்படுத்தி எல்லாம் திரும்ப அவர்கள் பேசல. நீங்க அவர் பேசினதையும் அவருடைய கருத்துக்களையும் எடுத்து பார்க்கும் போது இங்க அவருடைய நிலைப்பாடு என்பது அதிமுகவிற்கு முழுவதும் எதிராக அவர் செயல்படல பேசலங்கிறது உண்மை. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு எதிராக இங்க நிறைய நடக்குது. இதற்கெல்லாம் குரல் கொடுக்காம ஏன் இருக்கிறாரு அப்படின்னு அவர் மேல நிறைய விமர்சனங்கள். இந்த விமர்சனத்தை போக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஒரு நடவடிக்கையோ? இல்லை, அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவு தாங்க. ஏன்னா நாம் வந்து ஒரு மது ஒழிப்புங்கிறது இன்றைக்கு தேவையான ஒன்று. பல குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகி பல குழந்தைகள்லாம் இன்னைக்கு வேலைக்கு போகிற நிலைமை உருவாயிட்டு 10 வயசுலேயே வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த மதுவினால தான் ஏற்பட்டுட்டு வருது. அதனால இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்தை யார் எடுத்தாலுமே இல்லைம்மா, மது ஒழிப்புன்றது வேற. இவர் சொல்றது என்ன சொல்றாரு, கல்லுக்கடை உட்பட எல்லாத்தையும் ஒழிக்கணுன்றாரு. அரசியலாக மாற்றி நாம் அதை வந்து குறைத்து பேச நான் விரும்பல. அதை உண்மையிலேயே மது ஒழிப்பு தேவையான ஒன்று. அந்த தேவையான ஒன்றை எடுக்கும் போது நம்ம அரசியலாக்கி அவரை வந்து நம்ம தாழ்மைப்படுத்த கூடாது. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, இதுலயே நீங்க திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை வெளிப்படையாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய ஆசையா கூட இருக்கலாம், உங்களுடைய ஆசைக்காக அவர் வந்து அந்த முடிவை ஒரு கட்சி அதான் தெளிவுபடுத்தினேன். தன்னுடைய கொள்கையில உறுதியாக இருக்க அதிமுகங்கிறத அவர் உணர்றாரு. அந்த கொள்கையில உறுதியாக இருக்காங்கங்கறத உணரும் போதுதான் இந்த அழைப்பு கூட. எந்த கொள்கை? மது ஒழிப்பு கொள்கை மட்டும் நீங்க மதுக்கு எதிரான அந்த கொள்கை மட்டும் சொல்றீங்களா, இல்ல அந்த பாஜக எதிர்ப்பு 26லயும் பாஜக இல்ல அப்படிங்கிற அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கறதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கா? இப்ப திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் முதல்ல பாக்குறது பாஜக உடனான கூட்டணி இல்லை அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்கிற ஒரு கொள்கை. அடுத்ததாக மது ஒழிப்பு மது பிரச்சாரம் பண்றதுக்கு திமுக எந்த இடத்துலயுமே தயாரா இல்ல, அதற்கு மாறாக அதிகப்படுத்துறதுல தான் அவங்க மும்மரமா இருக்காங்கிறது இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனால விடுதலை சிறுத்தை கட்சி அப்படிங்கிற கட்சி மட்டும் இல்லங்க, கூட நிறைய கட்சிகள், 5-6க்கும் மேற்பட்ட கட்சிகள் இன்றைக்கு திமுகவினுடைய போக்கு பிடிக்காம, ஏன்னா நாற்காலி கூட கொடுக்காம நிக்க வைக்கிறாங்க. நீங்க குறிப்பிட்டது போல குறிப்பா சொல்லணும்னா பட்டியலின மக்களுக்கு பணியிடத்துல அமர்த்தலன்னு சொல்லி கூட ஒரு இடத்துல அவர் குறிப்பிட்டாரு, ஒரு மேடையில பேசினாரு கடுமையாக. நான் இந்த இடத்துல வந்து கூட்டணி தர்மம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா வேறு வழியில. ஆனா இதே மாதிரி தொடர்ச்சியாக பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது இந்த நிலைப்பாடு சரியானது கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்ததுனால படிப்படியாக, ஒருவேளை இது ஒரு முதல் பிள்ளையார் சுழி மாதிரி இந்த முதல் மாநாடு அப்படிங்கிறது பார்க்கலாம், எப்படி இருக்க போகுது எப்படி நகருங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். திரும்ப வரேன் பிரியா. இப்ப என்னன்னா, திமுக கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய மனமாற்றத்திற்கு காரணம் என்ன, அந்த மனமாற்றம் எதை நோக்கி நகரப்போகுது? மனமாற்றத்திற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கூட்டணிகளால் தான் திமுக அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு தெரிஞ்சு போயிட்டு, நாங்க இல்லைன்னா நீங்க வரவே முடியாது. அதிமுக மாதிரி ஒரு நாளும் தனித்து நின்று பெரும்பான்மையாக வெற்றி பெற்றதே கிடையாது திமுக, அந்த வரலாறே கிடையாது. அப்ப இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களால தான் நீங்க இருக்கீங்களே தவிர உங்களால நாங்க இல்ல அப்படிங்கறத உணர்ந்த தருணம் தான் இன்னைக்கு அந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறது. கனகராஜ் சார் வந்து வரலாறுகளை பிழையாக சொல்லக்கூடாது. நீங்க பிழைன்னு சொன்னா தவறு இல்ல,
ஒருத்தங்க பேசும்பொழுது அதை கெடுக்க நினைக்கிறது ரொம்ப தவறு. அவசியம் கிடையாது மக்களுக்காக பேசுங்க உள்ளவங்களை கூட்டணி பத்தி பேசக்கூடாது. அத வந்து ஆட்டை கலெக்டர்னு பாக்குறாங்க. நோ மிஸ்டர் கனகராஜ், இங்க எல்லாரும் பேசுவாங்க. நீங்க என்ன நடைபாரி விட்டு கையில பேச ஆரம்பிச்சாங்க. பிஜேபியோட அடிமை, ஒரே ஒரே அடிமை. நீங்க போய் கவர்னர் கால்ல பிஜேபியோட அடிமையா இருந்த கட்சி கவர்னர் கால்ல போய்